ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி வந்து கல்யாண வீட்டுக்கு போக ரெடியாகியாச்சு. இப்போ வீட்டிலேருந்து நாங்கள் வந்து கல்யாண வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அந்த வாக் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க, பழையங்கோட்டையில் இருக்கிறோம். அங்கே பாருங்கள், சைடில் அந்த காம்பவுண்ட் தெரியுது, அந்த ப்ளூ கலர். அது வந்து பாளையம் வந்து ஜெயில் தான். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், திருநெல்வேலி ஜெயில் வந்து பாளையங்கோட்டையில் இருக்கிற ஜெயில் வந்து ரொம்ப பெரிய ஜெயில்னு சொல்லிட்டு அந்த சாமி மூவியில் கூட சொல்லுவாங்கல்ல, ஜெயில் பக்கம் ரயில் கோன்னு சொல்லிட்டு. அந்த ஜெயில் தாங்க அது, பக்கத்துலேயும் ரயில்வே ட்ராக் இருக்குது. அப்படி நம்ம வந்து பாளையங்கோட்டையில் வந்துகிட்டே இருக்கிறோம். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வரோம். அதெல்லாம் ஓல்டு மெமரிஸ் வந்தே ஒரு 1 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஆகுது இந்த ஏரியாஸ்லாம். அப்படி ஞாபகமாகவே இருக்குது. இது பாருங்கள், இதுதான் நான் படித்த ஸ்கூல். 8th வரை நாங்கள் இங்கே தான் படித்தேன், அதோடய மெமரிஸ். அடுத்து இங்கே இந்த ஸ்கூல் படிக்கும் எங்கள் பக்கத்தில் ஒரு வீட்டில் தான் இருந்தோம், பாளையங்கோட்டையில். அப்போ அந்த ஒரு மெமரிஸ்லாம் எங்களுக்கு எனக்கு வந்து அப்படி ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இது வந்து பாளையங்கோட்டை மெயின் என்ட்ரன்ஸ், மெயின் ஏரியா. இங்கேருந்து நம்ம இப்போ வந்து இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து திருநெல்வேலிருந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் தான் போக போகிறோம். அங்கே இருக்கிற கருங்குளங்கிற ஒரு ஊருக்கு தாங்க போக போகிறோம். இல்லை பாருங்க, இதான் பாளைய பஸ் ஸ்டாண்ட். இப்போ வந்து இதை ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டை. இந்த விளாக் வந்து எப்படின்னா, ரிசப்ஷனுக்கும் முந்தின நாள், அதாவது நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வர நாங்கள் என்னென்ன அலப்பறைகள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வந்து இப்போ வந்து இந்த கருங்குளம் ஊருக்கு வந்து என்டர் ஆகிட்டே இருக்கோம். பாருங்கள், பக்கத்தில் சைடிலலாம் ஒரு வெள்ளை தாமரை இருக்குது, ஆறுலாம் ரெண்டு சைடுமே இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம ஊர் சொல்லவே தேவையில்லை, வெயில் தான், எப்போதுமே வெக்க அதிகமாக தான் இருக்கும். நம்ம வந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோ மறக்காமல் பாருங்கள். பாருங்கள், சைடில் பக்கத்தில் வந்து ஆறு இருக்குது, நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணியை பார்த்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இங்கே எப்படின்னா, இந்த ரோட்டில் மேக்ஸிமம் வந்து வாழை தான் அதிகமாக போட்டிருப்பாங்க. ரெண்டு சைடும் பாருங்கள், வாழை மரம் தான் அதிகமாக இருக்கும். எங்களோட விளைச்சலே வந்து அதிகம் வந்து வாழை தான் இது பண்ணுறாங்க. நம்ம வந்து இப்போ அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் இருந்து என்னெல்லாம் நாங்கள் இன்றைக்கி பண்ணுறோம், அதாவது ரிசப்ஷனுக்கு முன்ன வரைக்கும் உள்ள வ்ளாக பாருங்கள். கருங்குளத்துக்கிட்ட வந்து என்டர் ஆயாச்சு. இப்போ கருங்குளம் மெயின் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இதுலேருந்து ரைட்டில் ஒரு கட் பண்ணனா பாருங்கள், அந்த மரம் எவ்வளோ ஒரு பெரிய மரமாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அந்த சைடில் கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் வந்து வீடு வந்துடும். அது வந்து ஆச்சியோட வீடு தான். அவங்களோட மெமரிஸ்லாம் வந்து அப்படியே மனசில் வந்துகிட்டே இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி ஒரு 2 டைம்ஸ் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். அப்போ அவங்களோட நினைவுகள் வந்து நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்குது. அப்படி பாருங்கள், ஊர் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. பச்சை பசங்க ரெண்டு சைடும் வயல் தான், பார்க்குறது நடக்கு. இங்கே மலை இருக்குது, வந்து ஆக்சுவலி ஒரு நம்பி கோயில் இருக்குது இங்கே ஒன்று. நம்ம இதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். வீடை வந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. காற்று பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகாக காற்று வந்து அடிக்குது. அழகாக பார்க்குறதுக்கே மரங்கள் அந்த பச்சை பசங்க இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அந்த வயல் வெளியெல்லாம் தாண்டினோன்னே நமக்கு வந்து வீடுகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அங்கே வந்தாச்சு. இப்போ வந்து ஊருக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆகிட்டு இன்னும் வீட்டுக்கு போக வேண்டியதான். இது பாருங்கள், இது வந்து எங்கள் ஆச்சி பிறந்த வீடு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதை வந்து ஆக்சுவலி சேல் பண்ணிட்டாங்க. நான் இப்போ போகிற வீடு வந்து எங்கள் ஆச்சி வந்து வளர்ந்த வீடு. ஆனால் எங்கள் ஆச்சி பிறந்த வீடு இது தான். அதை பார்க்கும்போது ஆச்சியோட நினைவுகள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்து அது வயல் வாங்கிட்டு கொஞ்சம் முன்னாடி ஃபுல்லுமே மாற்றிருக்காங்க வீட்டை. இருந்தாலும் பிறந்த வீடுங்கிறது ஒன்று உண்டு தானே, ஆச்சி பிறந்த வீடு அப்படின்னு சொல்கிறது என்னதான். இப்போ நம்ம போகிறது வந்து எங்கள் ஆச்சியோட வளர்ந்த வீடு. அதனால் எங்கள் ஆச்சியோட தம்பி வீட்டுக்கு தான் போகிறோம். எங்கள் மாமாவுக்கு வந்து எங்கள் ஆச்சி அவங்க தம்பி பொண்ணையே தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் மாமாவுமே இப்போ வந்து எங்கள் மாமா பையன் தான் கல்யாணம், அவனுமே அவனோட மாமா பொண்ணை தான் மேரேஜ் பண்ண போகிறான். அதனால் வந்து எல்லாமே ரிலேட்டிவ்ங்கும் போது ஒரே வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நம்ம இப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரில, எப்படி எப்படி என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் கைஸ், மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். தரேன் ஹாய் மாப்பிளை, மாப்பிளை வெல்கம் சொல்லுங்க. வந்ததுமே ஒரே வரவேற்பு தான். வாங்க, இனி என்னதான் நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தரேன் வா, ஹாய், சாப்பிடலாமா? வாங்க வாங்க வா. தரேன் குட்டி, தரேன் போட்டுடியா? ஆ சரிமா. ஓடியா
மேலேருந்து பார்க்குறதுக்கு வியூஸே சூப்பராக இருக்குது. நல்லா மரம் அந்த மலை அதெல்லாம் தெரியுது. காற்று பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அடிக்குது, அந்த அவ்வளோ சூப்பராக காற்று அடிக்குது மேலே. அப்படி பார்க்குறதுக்கே அந்த வியூ வந்து செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊரே. அதான் மரம் செடி கொடி வீட்டுமே பாருங்க, ஏரியாவே ரொம்ப சைலண்டாக இருக்கு, நல்லா இருக்கு. சாப்பிடவா? நாங்க சாப்பிட வந்துட்டோம். எல்லாரும் வந்து இப்ப குளிக்கிறதுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அவர் ஆத்துக்கு போய் குளிக்க போறாங்க. அங்க எப்படி இருக்குன்னு தெரியல. அதுல அந்த வீடியோஸும் வந்து நான் அதுல வந்து ஆட் பண்ணிருக்கேன். குளிச்சுட்டு ரிசப்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு நாங்க என்ன மாதிரிலாம் கிளம்புறோம், அடுத்து அந்த ரிசப்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி வர உள்ள வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் நான் வந்து இந்த வ்ளாக்ல ஆட் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க.
வீட்டிலேருந்து பொண்ணு அழைச்சிட்டு மண்டபத்துக்கு ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் வந்து மண்டபத்தில் என்ன மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.